மட்டன் கறி தோசை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டன் கிரேவி செஞ்சுப்போம். எப்படி மட்டன் கிரேவி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, சோம்பு பட்டை இலைலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டு கருவேப்பிலை உப்பு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. சோம்பு சீரகம் தேங்காய் மூணும் அரைச்ச பேஸ்ட். மிளகாத்தூள் நம்ம இப்போ மட்டனை போட்டுக்கலாம். நான் இது கறி தோசை செய்யணுங்கிறதுக்காக மட்டன் வந்து அவளை போன் இல்லாமல் தனியாக தான் அவன் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு கொதிச்சிடுச்சு, நம்ம இப்போ அதை இறக்கிப்போம். அடுத்து தோசை சுடலாம்.
எண்ணெய் சூடாயிடுச்சு. கறியை ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், எல்லாத்தையும் நல்லா வதக்கி நம்ம எடுத்து வச்ச காய் கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ கறி தோசை செய்யறதுக்கு இந்த குழம்புல ஒரு முட்டையை கலக்கி ஊற்ற போறோம். சட்டி சூடாயிடுச்சு, தோசை ஊற்றிப்போம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குழம்பு இது மேலே ஊற்றிக்கலாம். வேற நம்ம செஞ்சு வச்சிருக்க மட்டன் ஃப்ரைய அவ்வளவுதான், கறி தோசை ரெடி.
செஞ்சாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.